ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஐ வாண்ட் டு ஷேர் அ ஃபியூ தாட்ஸ் வித் யூ. சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மெல்லாம் ஸ்கூலுக்கு வரோம், ஸ்கூலு முடிச்சுட்டு காலேஜுக்கு போவோம், காலேஜ் முடித்த உடனே படிப்பு முடிச்சுட்டு எதனா ஒரு வேலைக்கு போவோம், கரெக்ட் இல்லையா? ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்களா, எல்லாருமே வின் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, வெறும் படிப்பை வைத்து கொண்டு நான் பிஏ படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், டாக்டருக்கு படிச்சிட்டேன், ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், இது மாத்திரம் வாழ்க்கைக்கு போருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கா இல்லையா? ஆங்கிலத்தில் வி கால் இட் அஸ் டேலண்ட். டேலண்ட் மீன்ஸ் வி ஹாவ் சம்திங் டு ஆஃபர். நவ் சம் பீப்புள் ஆர் சிங்கர்ஸ், சம் பீப்புள் ஆர் பிளேயர்ஸ், எஸ் ஆர் நோ, ரைட்? ஸோ இதுலேயே உங்கள்லேயே ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க இருப்பீங்க, நல்லா பேசுகிறவங்க இருப்பீங்க, உங்களுக்குள்ள நல்ல ட்ராயிங் போடுறவங்க இருப்பீங்க, நல்ல எஸ்ஏஸ் எல்லாம் எழுதுறவங்கலாம் இருப்பீங்க. திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு டேலண்ட். என்ன சொன்னேன்? டேலண்ட், தமிழில் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, இந்த ஆற்றல் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ உங்கள் வயசில் இருக்கும்பொழுது தான் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த டேலண்ட்டை சரியான நேரத்தில் அவங்க ட்ரை பண்ணி வெளியில் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செஸ் விளையாட்டில் விஸ்வநாதன் ஆனந்த் உங்கள் வயசில் இருக்கும்பொழுது தான் செஸ் விளையாட ஆரம்பித்தார். டைகர் வூட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவரும் உங்கள் ஏஜில் தான். நமக்கெல்லாம் தெரியும் கிரிக்கெட்டில் டெண்டுல்கர், உங்கள் வயசில் தான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் பாட்டு பாடுறவங்க, பாலமுரளி கிருஷ்ணா, அப்புறம் வீணையில் காயத்ரி, அவங்கெல்லாம் 3 வயசு 4 வயசுலேயே வீணை வாசித்தாங்க. ஓகே, அதேமாதிரி உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் யோசனை பண்ணணும், நான் எப்படி அதை கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆற்றலை நம்ம வெளியில் கொண்டு வரல, இஃப் யூ டோன்ட் பிரிங் அவுட் அவர் டேலண்ட், தென் வி வில் பி லூசிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம தெருவிலெல்லாம் உதவி கேட்டுன்னு வராங்களா இல்லையா? வி கால் தெம் அஸ் பெகர்ஸ், பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவோம், ரைட்? அது அதை மட்டமாக நம்ம பேசக்கூடாது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, நம்ம நான் ஒரு 1 ரூபா 2 ரூபா கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க. நான் இங்கிலாண்டுலெல்லாம் போனீங்களேன்னா பிச்சை எடுக்கணும்னா நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். என்ன சொல்லணும், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு எந்த ஒரு விதமான ஆற்றலும் எனக்கு கிடையாது, நான் வறுமையில் இருக்கேன், சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னு அப்ளை பண்ணாங்களேன்னா அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. லைசன்ஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துல பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, எந்த இடத்துல எந்த நேரத்தில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம பிச்சைக்காரங்களை பற்றி மட்டமாக பேசக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வர வழி இல்லை, நம்ம ஹெல்ப்பும் வாங்கிக்கிறாங்க. அதேமாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, லண்டனில் ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஜங்ஷன் ஆஃப் ரோடு, நம்ம கூட்டு ரோடுன்னு சொல்லுவோம், 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல அவருடைய கையில் ஹேட்டை வச்சுன்னு அப்படி நிற்பார். அந்த பக்கமாக யாரானா போனாங்களேன்னா பணம் போடுவாங்க. இந்த இடத்துல ஒரு போர்டு கட்டியிருப்பார். என்ன போர்டு கட்டியிருப்பார், எனக்கு வேறு யாரும் கிடையாது, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பார். அந்த பக்கம் போகும்போது யாருன்னா போட்டால் வாங்கிப்பார். அப்படி யாரும் போடலைன்னா வருத்தப்பட மாட்டார். சாயந்தரம் 8 மணிக்கு போகும்போது அந்த ஹேட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கும் அதை வச்சுன்னு அவர் சாப்பிட்டுப்பார். அதே மாதிரி வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் அவர் அதே இடத்துல பிச்சு எடுக்கிறாரு. அந்த இடத்த விட்டு இவர் எங்கேயும் போக மாட்டார், அங்கே தான் நிற்பார். நம்மளாம் உங்கள் வீடு எங்கேன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பேங்க்கு, இந்த பேங்க்குக்கு 3வது வீடு எங்கள் வீடு, இல்லை அது மாதிரி ஒரு மளிகை கடை இருக்குது அதை விட்டு பக்கத்தில் எங்கள் வீடு நம்ம சொல்கிறோமா இல்லையா நம்ம? அதேமாதிரி அங்கே இருக்கவங்கெல்லாம் உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் கடை எங்கே இருக்குன்னா என்ன சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி ஜங்ஷனுக்கு வாங்க, இந்த இடத்துல ஒரு ஹேட்டு வச்சுன்னு ஒருத்தர் மற்றவங்க உதவியை கேட்டுட்ருப்பார், அது எதிர்த்த வீடு எங்களுது, பக்கத்து கடை எங்களுதுன்னு லேண்ட்மார்க்காகவும் ஆகிட்டாராம். பல ஆண்டுகள், 30 வருஷம் 40 வருஷம் அவர் இப்படியே பிச்சை எடுக்கிறாரு, மற்றவங்க ஹெல்ப்பை வாங்கிக்கிறாரு. ஒரு நாளைக்கு அவருக்கும் வயசாகிடுது, அவரும் இயற்கை அடைஞ்சிடறாரு, மறைஞ்சி போயிடுறாரு.
அப்போ மற்றவங்கள்லாம் அந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப வேக்கண்ட்டாக இருந்ததுதான், ரொம்ப காலியாக இருந்தது, சூன்யமாக இருந்தது. நம்ம வீட்டில் கூட ஒரு சின்ன நாய் வளர்க்குறோம், இல்லை பூனை வளர்க்குறோம், திடீர்னு இந்த நாய் மறைஞ்சி போச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோமா இல்லையா? தாத்தா பாட்டி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, நம்மளோடையே இருக்காங்க. ஒரு நாளைக்கு தாத்தா பெரியப்பா வீட்டுக்கு போகிறாங்க, சித்தப்பா வீட்டுக்கு போகிறாங்க, திடீர்னு பார்த்தோம்னா தாத்தா அங்கே இருக்க மாட்டார், ஐயோ தாத்தா எங்கே அப்படின்னு இப்போ கேட்போமா இல்லையா, நமக்கு பக்குன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஆளை பார்க்காம இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். உடனே எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க, சரி அவராட்டுமே ஒரு சிலையை நம்ம பண்ணி வைப்போம். இப்போ காந்திக்கு சிலை வைக்கிறோம், அண்மையில் சர்தார் பட்டேலு சிலை வச்சோம். அதே மாதிரி ஒரு சிலையை வடித்து, அவர் என்ன அவசரம் இருந்தாரோ அதே அளவுக்கு சிலையை வடித்து எல்லாம் பணம் போட்டு ரெடி பண்ணிடுறாங்க சிலையை. எந்த இடத்துல அவர் இருந்தாரோ அந்த இடத்துல அவருடைய நினைவு சிலையை வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் பார்த்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டும் பொழுது ஒரு 3 அடி தோண்டியிருப்பாங்க, உள்ளே ஒரு பழைய காலத்து பானை கிடைக்குது. என்ன கிடைக்குது? பழைய காலத்து பானை கிடைக்குது. அதை திறந்து பார்த்தா பொக்கிஷம், ஒரே கோல்டு காயினாக இருக்குது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி புதைச்சிருப்பாங்க போல, புதையல்னு சொல்லுவோம் நம்மளாம். அதை எடுத்து பார்த்தா எவ்வளவோ கோடிக்கணக்கான வேல்யூபிள் பானை இருக்குது. அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், அங்கே இருக்கவங்கெல்லாம் பாரு, இவர் காலு கீழே 3 அடிக்கு கீழேயே ஒரு பெரிய புதையல் இருக்குதுன்னு தெரியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் மற்றவங்க ஹெல்ப்பையே கேட்டு வாழ்ந்துட்டார் பாருங்க அப்படின்னு ஒரு கதை படித்தேன் அண்மையில். எதுக்காக இந்த நான் ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நீங்கள் பாட்டு பாடுறவங்களா, டான்ஸ் ஆடுறவங்களா, இல்லை நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கா, இல்லை நல்ல பேச்சு போட்டியிலவங்களாம் வின் பண்ண முடியுமா, இல்லை எந்த ஸ்போர்ட்ஸு உங்களுக்கு பிடிச்சமான ஸ்போர்ட்ஸு, அது பேட்மிண்டனாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், செஸ்ஸாக இருக்கலாம், ஸ்கேட்டிங்காக இருக்கலாம், நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்லா வசதிகளும் இருக்குது, இல்லை நல்ல படிக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருக்கலாம், அதை நீங்கள் உங்களுக்காக வளர்த்துக்கணும். எப்படி ஒரு புதையலை காலு கீழே இருந்ததுனாலேயே அவருக்கு பிரயோஜனம் கிடையாது, தோண்டணுமா இல்லையா? தோண்டி அதை எடுத்து அதை பதப்படுத்தி நம்ம கொடுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் போகிறோம், வாழைக்காய் வாங்குகிறோம், இல்லை கத்திரிக்காய் வாங்குகிறோம், வெண்டைக்காய் வாங்குகிறோம், அது வீட்டுக்கு கொண்டு கட் பண்ணி சமைக்கிறாங்களா இல்லையா? வெறும் காய்கறி சாப்பிடுவோமா நம்ம? அதே போல தான் நம்முடைய ஆற்றல்கள் கூட. அவர் டேலண்ட் ஆல்சோ இஸ் லைக் திஸ். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த புதையலை உங்களுடைய ஆற்றலை நீ வெளி உலகத்தை கொண்டு வரணும்னா உங்களுக்கு 4 பேர்கள் தேவை. மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் டீச்சர்ஸ், ஆல் குரு டீச்சர்ஸ் அண்ட் காட். இந்த 4 பேரை ஹெல்ப் பண்ணால், 4 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் அதை உங்களால் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு என்ன திறமையானு நோட் பண்ணிக்கோங்க, அதில் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அப்பா அம்மா நிற்க வச்சு காலில் உழுந்து நமஸ்காரம் பண்ணணும். என்ன சொன்னேன் நான், காலில் உழுந்து நமஸ்காரம். நம்ம கோவிலெலாம் பண்ணியிருக்கோமா இல்லையா? எதனாலன்னா அம்மா அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கே உங்களால் வர முடியாது. அப்பா ஃபீஸ் கட்டலைன்னா உங்களால் முடியாது. அம்மா சமையல் செஞ்சு கொடுக்கலன்னா உங்களால் முடியாது. டீச்சர்ஸ்க்கு நம்ம இங்கே ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், ஸ்ரீ குரு பியோ நமஹான்னு சொல்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், இல்லை நம்ம மசூதிக்கு போகிறோம், தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ 3 பேரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க. காலையில் யார் காலையில் விட போகிறீங்க? மாதா பிதா. ஸ்கூலில் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறீங்க? குரு. அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த டே யூ ஆர் கோயிங் டு ப்ரே யுவர் காட். நாளைக்கு காலையில் விழும்பொழுது எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அவங்கள, என்ன திடீர்னு காலில் விழுற, கேலி பண்ண வேண்டாங்க மாட்டாங்களா? அதை பற்றி கவலைப்படாதீங்க, காலில் விழுங்க, தப்பே கிடையாது. ஏனென்றால் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிற வரையில் உங்களுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு, உங்கள் வாழ்மையை வாழ்க்கை வளத்திற்கு எல்லையே இருக்காது. ஒரு எக்ஸாம் உட்காரிங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி மறந்து போச்சுன்னா அம்மா அப்பா நினச்சிக்கோங்க, ஆன்சர் தானாக வந்துடும். ஒரு கணக்கு போட்டுகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு மறந்து போச்சு, அம்மா அப்பா நினச்சிக்கோங்க, தானாக அந்த ஆன்சர் வந்துடும். எத்தனை பேர் நாளிலேருந்து யூ ஆர் கோயிங் டு டேக் ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், கை தூக்குங்க எத்தனை பேர், லெட் மீ செக். ஓகே, நான் வந்து செக் பண்ண மாட்டேன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டேன், ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும், ஐ டூ இட் எவ்ரிடே, ஐ டூ இட் எவ்ரிடே. ஸோ யூ டூ தட், திஸ் இஸ் ஒன் திங் வி வாண்ட் டு அட்வைஸ் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur.